சத்தத்துக்கு புறம்பாக தாண்டி உள்ள வந்துட்டு போலியான ரேஷன் கார்டு வாங்கினாங்க போலியாக வந்து வாக்காளர் அட்டை கூட வாங்கியிருக்காங்க போலியாக பாஸ்போர்ட் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நமது வரி பணத்தை சுரண்டி தின்னு கொண்டு தின்று கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கணும்னு பாக்குறாங்க ஏன்னா அப்பதான் வந்து ஒரு politcal pressure கிரியேட் ஆகும். ஆல்ரெடி அவங்களோட वोट பேங்க்ங்கிறது கன்சாலிடேட் ஆயிருது. இந்த குடியுரிமை சட்டம்னு ஒன்னு வராம இருந்தাল கூட இந்த வேலையெல்லாம் அவங்க செய்ப்பாங்களா கட்டாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பயத்துல தான் அவங்க பேசுறாங்க. அது தவறு. இதுல நான் எனக்கு வீதிக்கு வந்திருக்கேன். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற அந்த நாடுகள்ல இஸ்லாமியர்கள் அங்க பாதிப்புக்குள்ளாகவே மாட்டாங்களா இப்படி? எது? இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குناக்க அவங்களுக்கு 1000த் இஸ்லாமிய நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கு. இஸ்லாமியர்கள் மற்ற நாடுகளுக்கு சென்னா பாதுகாப்பா இருக்க முடியாது இவர்கள் இவர்களுக்கான நாடுன்னு ஒண்ணு வச்சிருந்தா அங்கேயும் இருக்க மாட்டாங்க கோலம் போட்ட பெண்ணையும் அழைச்சி திரு ஸ்டாலின் பேசுறாரு அதே போல ஒரு விழிப்புணர்வு பாடல்கள் பாடுறது அந்த ஒரு ஒரு பையனையும் அழைச்சு பேசுறாரு இது மாதிரி எந்த சம்பவங்கள் நடந்தாலும் திரு ஸ்டாலின் அழைச்சு பேசுறாரு உடனே அவங்களுக்கு இவங்கள அழைச்சி சரி இந்துக்களுக்கு பிரச்சனைனா மட்டும் என் கண்ணு காணாம இருந்துடுறாரு முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் சிஏஏக்கு எதிரான போராட்டத்தில் மதவாதத்துக்கு எதிராக பேசுறாரு பக்கத்திலே ஜாதி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை வச்சுக்கிட்டு ஜாதியத்துக்கு எதிராக பேசுறாரு ஜல்லிக்கட்டு சிஏ இது எல்லாமே எப்படின்னாக்க அரசியல் கட்சிகள் அவர்களை உள்ளுக்குள்ள திணிச்சுக்கிறாங்க இல்லனா இவர்களை பகடையாக வைத்துக்கொண்டு

நீதிபதி சொல்றாரு சார் அனுராக் தாகூர் கபில் மிஸ்ரா இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து இவங்க மேல எல்லாம் உடனடியா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு நீதி சொல்லணும் நீதி சொல்லட்டும் சொல்லணும் நீதி சொல்லட்டும் அந்த நீதிபதியை மறுநாளே பஞ்சாபுக்கு மாத்துறாங்க ஏங்க மறுநாளே பஞ்சாபுக்கு மாத்துனாங்கன்னா கொலீஜியம்ல அவரை மட்டும் மாத்திட்டாங்க நீங்க சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் மோடி அமிஷா இன்ன வரையிலுமே போராட்டம் நடக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வந்து பேசல அந்த மக்களுக்கு மோடி அமிஷா எதுக்கு எடுத்தாலும் மோடி வரணும் அமிஷா வந்து கொளையாடி சென்றவர் வந்தா கூட மோடி வரணும் அமிஷா

திரு ரமேஷ் சேதுராமன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னா வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரமேஷ் சேதுராமன் வணக்கம் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து முடிந்திருக்கு இயல்பு நிலை இன்னமும் திரும்பியவில்லை எப்படி பார்க்குறீங்க அந்த கலவரம் முதல்ல ஒரு போராட்ட வடிவமாக இருந்தது சிஏஏவுக்கு எதிரான ஒரு போராட்டம் டெல்லி ஷாயின் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாட்களாக நடந்துட்டு இருக்குது போராட்ட வடிவம் கலவரமாக மாறி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது உயிரிழப்புகள் நடந்துருச்சு உங்கள் பார்வையில் யாரால் இந்த கலவரம் நடத்தப்பட்டிருக்கிறது இல்லை நம்ம ஹிஸ்ட்ரியை பொதுவாக பார்த்தோம்னாக்க போராட்டங்கள் கலவரமாக மாறியிருக்கு பெருவாரியாக இப்போ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஷாயின் பாகில் வந்து மக்களுடைய தன்னெழுச்சியாக வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க உண்மையிலே அப்படி கிடையாது இதுக்கும் முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம் தன்னெழுச்சி போராட்டமாக நிச்சயமாக கிடையாது ஏன் சொல்கிறேன்னு கேட்போம் முதல்ல திமுகவை சேர்ந்த என்கிட்ட அதுக்கு வீடியோ ஆதாரம் கூட இருக்குது திமுகவை சேர்ந்த ஒரு பத்து பதிஞ்சு பேர் அவங்க போய் ஓ முதல்ல மெரினால கூடுறாங்க அதுக்கு சப்போர்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில காலேஜஸ்லேருந்து மாணவர்கள் உடனே வந்து சேர்றாங்க உடனே அந்த காலேஜஸ்க்கு லீவு அனௌன்ஸ் பண்ணப்படுது இப்படி வந்து சேரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் மக்கள் சேர சேர இவங்களோட ஒரு அஜெண்டாவை முன்னெடுத்து போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது அது எல்லாமே நடந்தது அதுக்கப்புறம் இவங்கள வெளியேற்றிட்டாங்க யார இவங்கள வர வேணாம்னு சொல்லிட்டாங்க இல்ல அத இப்படி அதனால எல்லாரும் வந்ததுனால அரசியல் கட்சி வேண்டாம்னு சொன்னாங்க ஆனாலும் ஒரு ஒரு அரசியல் கட்சியும் மைலேஜ் எடுத்துக்கணும்னு பார்த்தாங்க அடுத்த விஷயம் என்னாச்சு இதே கடைசி நேரத்துல அதாவது வந்து மாநில அரசு மத்திய அரசு இவங்க எல்லாம் வந்து இந்த கோரிக்கைகளுக்கு செவி இப்படின்னு வந்ததுக்கு அப்புறமும் அதை விடாம தொடரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் ஒரு சில செக்மெண்ட் மக்கள் மட்டும் இத போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டே போனாங்க அப்பதான் என்னாச்சு கடைசி நாள் அது ஒரு கலவரமா முடிஞ்சு அது கடைசியா அப்புறம் ஒரு இயல்பு நிலை திரும்பறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடைபெற்ற இல்ல போராட்டத்தின் தன்மை அதே போல மக்கள் போராட்டமா அது மாறுச்சு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க ஆமா ஆமா அதான் சொல்றேன் எங்க தொடக்க புள்ளி வேற அதாவது என்னைக்குமே இல்ல தொடங்கணும் அங்க இல்ல அதுக்கப்புறம் வெளியேறிடுங்க கிட்ட நிக்காதீங்க அதுதான் விஷயம் அதான் சொல்றேன் இது எல்லாமே நல்ல அதாவது அந்த மாதிரி போனது ஓகே ஒரு பக்கம் இதே இன்னொரு பக்கமும் என்ன பார்க்கணும்னாக்க அமைதியாக ஒரு சில போராட்டங்கள் நடந்தது இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அதில் வந்து தன்னை வந்து கஷ்டப்பட்டு அது உள்ளுக்குள்ளே போய் தன்னை ஒரு தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டவர் கெஜ்ரிவால் அதை முன்னெடுத்தவர் அண்ணா ஹசாரே இந்தியா பிறகும் அது நடந்தது மிக மிக அமைதியாக நடந்தது ஆனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை காங்கிரஸ்க்கு எதிராக ஏற்படுத்தியது அதே அந்த போராட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இந்த ஷாஹின் பாகை பற்றியும் பாஜகவை பற்றியும் பேசுகிறவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பாபா ராம்தேவ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்கு உட்கார்றாரு அதுவும் எங்க இந்த மாதிரி வந்து நடுரோட்டை மறித்து பொதுமக்களுக்கு இடையூறாக இல்லை ராம்லீலா மைதானில் பர்மிஷன் வாங்கி உட்கார்றார் உட்காந்து நைட்டை அவங்க படுத்திருந்த இடத்துல ஹோம் மினிஸ்டர் அதாவது அங்கே உட்காந்துருந்த யாருமே வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பயங்கரவாத கோஷம் போடலை வித சட்டத்துக்கும் எதுக்கு ஊழலை ஒழிக்கணும்னு மட்டும்தான் கேட்டாங்க இப்படி சொன்னவங்கள அவங்க நடு ராத்திரியில் போலீஸையே யூஸ் பண்ணி ஹோம் மினிஸ்ட்ரியில் தடியடி நடத்தி பல உயிரிழப்புகளும் நடந்தது ஆனால் அதுக்கு எந்த வகையான பொறுப்பையும் மத்திய அரசாக இருந்த காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கொள்ளலை சரி அப்போ யாரானும் வந்து சிதம்பரம் வந்து பதவி எழுக்கணும்னு கேட்டாங்கன்னா நான் கேட்கல சரி அவரோட கூட்டணியில் இருந்த ஆட்சி இன்றைக்கி இப்படி தான் குயமுறைன்னு கத்துற கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் அன்றைக்கி வாயே திறக்கலை அன்னைக்கு அவங்களோட கருத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் எங்கே போச்சு என்ன சொல்ல வரீங்க அது மாதிரி தான் இதுவும் பாஜக செய்யறதும் அது மாதிரி தான் அப்படி இல்ல அதான் சொல்றாங்க அப்படிப்பட்ட விஷயத்துல அதே மாதிரி அண்ணா ஹசாரையும் நடுராத்திரியில தான் ஒரு தூக்கிட்டு போனாங்க குண்டு குண்டுக்கட்டா அது எத்தனை நாள் நடந்ததுன்னு தயவு செஞ்சு பாருங்க இந்த போராட்டங்கள் ஆனா இந்த போராட்டம் வெடிக்கிறது டிசம்பர் மாசத்துல ஆரம்பிக்குது தொடர்ந்து எழுபது நாட்களுக்கும் மேலாக போய் கொண்டிருக்கும் எழுபத்தி ரெண்டாவது நாள் இது கலவரமா மாறுது

நாட்டை விட்டு துரத்தப்பத்துக்கான உண்மையிலேயே என்ன அது மூன்று நாடுகள் அந்த மூன்று நாடுகள்லையும் வந்து நம்ம சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளில் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதுலேயும் ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் அதாவது மதத்தால் துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அந்த மதத்தால் துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள்னு நீங்கள் சொல்லும்போது தெளிவான மதங்களை நீங்கள் குறிப்பிட்டு தான் ஆகணும் இருக்கிற அத்தனை மதத்தையும் சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்த விஷயமாக இதையும் சொல்லிட்டு எப்போ வந்த வரலைக்குன்னு சொன்னாங்க அதுவும் வந்து இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா நாளைக்கே கொடுத்துட போறோம்னு சொல்லல ரெண்டா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தொன்னு தேதி வரைக்கும் வந்தவங்களுக்கு அப்ப டிச ரெண்டாயிரத்தி பதினாலு பாதி வரைக்கும் ஆட்சியில் இருந்தது யாரு காங்கிரஸ் அரசு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் ஒரு ரிப்போர்ட் ஒன்னு ரொம்ப தெளிவாக சொல்லுச்சு பத்து கோடிக்கும் மேலான பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த அகதிகள்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அகதிகள்னா கூட நீங்கள் வந்து ஒரு இதை கேட்டு தான் நீங்கள் வரணும் எங்களுக்கு வந்து இதை கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டு தான் வரணும் ரெஃப்யூஜிஸ் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக வேலியை தாண்டி நமது எல்லையை சட்டப்பு சட்டத்திற்கு புறம்பாக தாண்டி உள்ளே வந்துட்டு இங்கே வந்துட்டு போலியான ரேஷன் கார்டு வாங்கினோங்க போலியாக வந்து வாக்காளர் அட்டை கூட வாங்கியிருக்காங்க போலியாக பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நமது வரிப்பணத்தை சுரண்டி தின்னு கொண்டு தின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாரையும் வெளியேற்றணும் ஏன்னா இதை ஏன் முதல்ல நம்ம பண்ணுறோம் இதை ஏன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷில் ஏன் இவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு அந்த மாதிரி துன்புறுத்தல் இருக்காதானாக்க அந்த நாடுகளே பிரிக்கப்பட்டது எப்படி பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்போ பாகிஸ்தான் மட்டும்தான் இருந்தது ஆப்கானிஸ்தானை விட்டுருங்க அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மட்டும் இந்த இஸ்லாமிய நாடாகிய பாகிஸ்தான் இந்துக்கள் நாடாகிய இந்துஸ்தான் என்கிற இந்தியா அப்படின்னு ரெசல்யூஷனே வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆச்சு சரி அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப தெளிவா அவங்க சட்டம் திட்டம் அத்தனையுமே முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்கிறது அப்போ முஸ்லிம்களுக்குள்ள பிரிவுகள் பிரச்சனை வந்ததுனா அதை வந்து நீங்கள் வந்து மதவாத பிரச்சனையாக கருத முடியாது அது அவர்களுக்குள்ள உண்டான விஷயம் அதை அவங்க பேசி தீர்த்துக்கணும் இன்னொன்று இவர்களுக்கு ஆதரவாக பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய அத்தனை நாடுகளையும் பாருங்கள் அத்தனை முஸ்லீம் நாடுகளாக தான் இருக்குது அவங்க கம்ப்ளீட்டாக வந்து பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க சரி அப்படி இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு பிரச்சனை வந்தது கிழக்கு பாகிஸ்தான் மே மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது அப்போது வந்து ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டது பாகிஸ்தான் இந்த இப்போ இன்னைக்கு வங்கநாடு வங்கதேசம்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷில் தனது அடக்குமுறையை ஏவியதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டது அதை வந்து தீர்க்கறதுக்காக தான் இந்தியா இன்டர்வியூன் பண்ணி இந்தியா பங்களாதேஷ் பிரிப்புக்கு வந்து ஒரு உதவி செஞ்சாங்க சரி அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆனால் இதையே வந்து பலவிதமாக எடுத்துக்கொண்டு பங்களாதேஷுக்கும் நம்ம நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்காக இந்த தேசத்தை வந்து துண்டாடி இன்று கொடுக்கப்பட்டது எதற்காக நீங்கள் வந்து மதத்தின் பேரால் தான் துண்டாடி கொண்டு போனீங்க அந்த அப்புறம் அந்த மதத்தை சேர்ந்தவங்களே திரும்ப நாங்கள் இந்தியாவுக்குள்ளே வரணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவங்க அந்த மாதிரி வரணும்னு கேட்கறவங்க அவங்க வரட்டும் ஆனால் என்ன எழுதி கொடுக்கணும்னாக்க ஐநாவுக்கு எழுதணும் எங்களுக்கு இந்த நாடு பிரிக்கப்பட்டது மதத்தின் பெயரால் ஆனால் இந்த மதத்தை எங்கள் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சில பிரிவுகளுக்கு இங்கே வந்து வாழத்துக்கு உரிமை இல்லாத நிலைமை ஏற்படுது அப்படிங்கும் போது எங்களுக்கு உண்டான நிலத்தை நீங்கள் பிரித்து இந்தியாவுடன் இணைத்து இணைத்துக் கொடுங்கள்னு கேட்கட்டும் அப்படி கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க ஆக இங்க இருக்கிற முஸ்லிம்கள் ஏன் அதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க இதுல முக்கியமான விஷயம் ஏன் இஷ்யூ ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது முஸ்லிம்கள் தங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கணும்னு பாக்குறாங்க ஏன்னா அப்பதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஆல்ரெடி அவங்களோட வோட் பேங்க்ங்கிறது கன்சாலிடேட் ஆகிருக்கு அப்போ இந்த குடியுரிமை சட்டம் ஒண்ணு வராமல்லாம் இந்த சிஏ இந்த சட்டத்துல என்ன திருத்தம் பண்ணிருக்காங்களோ அங்க எங்கேயான இந்திய குடிமக்கள் நான் முஸ்லீம் சொல்லல இந்து சொல்லல யாரையும் சொல்லல இந்திய குடிமக்களை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா சரி கட்டாயமாக கடை இந்துக்கள் பாசிக்கல் கிறிஸ்துவர்கள் அதெல்லாம் முஸ்லிம்கள் இல்லைன்னு கேட்குறார் அதை நான் சொல்றேன் எல்லாம் பிரச்சனை மதவாதத்தால் துன்புறுத்தப்பட்டேன்னு தான் சொல்றோமே தவிர இனவாதத்தால் அவங்களோட கேஸ்டோ சப்ஜெக்ட்டால் துன்புறுத்தப்பட்டேன்னு சொல்ல முடியாது சரி இன்னொன்னு இல்ல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அந்த நாடுகள்ல இஸ்லாமியர்கள் அங்க பாதிப்புக்குள்ளாகவே மாட்டாங்களா இப்படி எது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குனாக்கா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு இஸ்லாமிய நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கு சரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க வந்து ஷியா வகுப்பை சேர்ந்தவர்கள் நீங்க ஈரானு கூட போக முடியும் இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு க்ளோசர் இந்தியாக்குள்ள வரத விட அந்த இஷ்யூவே நமக்கு நல்லா தெரியும் அதான் நமக்கு தெரியுங்க ஆனா என்னைக்கு இந்த நாட்டை பிரித்து பிரிக்கும் போது அவங்க வெளியில போனாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாதா ஷியா சுன்னின்னு தெரியாதா அவங்க எல்லாம் தெரிஞ்சு நான் என் மதத்திற்காக மட்டுமே உருவாக்கப்படும் நாட்டிற்கு தான் செல்வேன்னு போனாங்க இல்லையா அதோட பின்விளைவு தான் இது சரி ஆனா ரெண்டு நாட்டிலையுமே ஒரு சில மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் என்ன நினைச்சாங்கன்னா இது என்ன நாடு என் நான் பிறந்த பூமி நான் இங்கே இருக்கேன் இங்கே என்னால சேஃபா இருக்க முடியும்னு நினைச்சாங்க அது இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் அங்கேயும் அதே மாதிரி இந்துக்கள் நினைச்சாங்க சரி நாங்களும் இருக்கலாம் இந்த மாதிரி இந்துக்களா இருக்கலாம் ஈவன் சீக்கியர்களா கூட இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இங்கே சிறுபான்மையினு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களா இருக்கட்டும் சீக்கியர்களா இருக்கட்டும் அவர்களது எண்ணிக்கை என்ன அவர்களது நிலைமை என்ன அவர்களது உரிமை என்ன ஆனா பாகிஸ்தான்ல நம்ம சொல்லக்கூடிய இந்துக்களுடைய நிலைமை என்ன அவர்களுடைய நிலைமை என்ன உரிமை என்ன அவர்களுடைய இன்னைக்கு நிலைமை நீங்க போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அத கூட நம்ம உலக நாடுகள் நாம தான் கொண்டு போனோம் ஐக்கிய நாடுகள் அரசியா பேச மாட்டேன்

இப்போ நம்ம பாகிஸ்தானில் வந்து இந்த மைனாரிட்டிகள்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள் இவர்கள் மேலே நடத்தப்பட தாக்குதல் அவர்களுடைய எண்ணிக்கை குறைவது அவர்களோட படுகொலை எல்லாத்தையுமே வந்து அதிகாரப்பூர்வமாக அக்னாலேஜ் பண்ணியிருக்கு ஐநாங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு கரம் நீட்டக்கூடியது இது வந்து இன்னைக்கு நேற்று நம்ம பண்ணலை அதாவது இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருந்தபோது தொன்று இப்ப நீங்கள் நம்ம ஜொராஸ்ட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து நம்ம இந்தியாவை நோக்கி வந்த போது அவர்களையும் அரவணைத்து கொண்ட ஒரு நாடு இந்திய நாடு எவ்வளவுதான் இந்து ராஜாக்கள் இருந்தாலும் அவங்களையும் அரவணைத்து அவர்களுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து அவர்களை இப்போ பார்சின்னு சொல்கிறோம் இல்லையா பார்சி கம்யூனிட்டிக்கு அவங்க இன்னி வரைக்கும் என்ன சொல்றாங்க எங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வேண்டாம் காரணம் என்ன அவர்களுக்கு உண்டான அத்தனை உரிமையும் நம்மில் ஒருவராகத்தான் அவங்களை மதித்து நம்ம பண்றதுனால அவங்க சொல்றாங்க இந்துக்கள் கையில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் அதே மாதிரி என்னாச்சு யூதர்கள் உலகம் பூரா மதத்தின் பெயரால் படுகொலை செய்யப்பட்ட யூதர்கள் அவங்க கடைசியா தஞ்சம் புகுந்த நாடு இந்திய நாடு இந்திய நாட்டில் இருந்து அவங்க கடைசி அவங்களுக்குன்னு ஒரு நாடு இஸ்ரேல்னு உருவானப்போ அவங்க போனப்போ அவங்க சொன்ன முதல் ரெசல்யூஷன் அவங்க பாராளுமன்றத்தில் பண்ண விஷயம் தேங்க்யூ இந்தியா இஸ்லாமியர்கள் மற்ற நாடுகளுக்கு சென்னா பாதுகாப்பா இருக்க முடியாது மற்ற நாடுகளுக்கு அவங்க புலம்பெயர்ந்து போனாங்கன்னா அங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதா சரி இது பிரான்சா இருக்கட்டும் இத்தாலியா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் எங்க வேணா இருக்கட்டும் இவர்கள் இவர்களுக்கான நாடுன்னு ஒண்ணு வச்சிருந்தா அங்கேயும் அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க ஈராக் மாதிரியான நாடுகள்ல ஆக மொத்தம் அவங்க எங்க போனாலும் அமைதியா இருக்கும் அமைதியா இருக்க மாட்டாங்கன்னா என்ன பண்றாங்க அமைதியா இருக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது தான் அவங்களோட முழு நேர வேலையை வச்சிருக்காங்க ஆனா நம்ம ஊர் இஸ்லாமிய அதான் சொல்லல அல்ல இல்ல அதை தான் சொல்ல வரேன் அதைதான் சொல்ல வரேன் இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள்ல பாதி பேரோட முன்னோர்கள் இந்துக்கள் தான் அதே மாதிரியான இஸ்லாமியர்கள் மீதி பதி பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக கன்வெர்ட் ஆனவங்க சரி அப்படி வச்சுப்போம் ஆக மொத்தம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு எல்லாமே நம்ம இந்த நாட்டை ஒட்டி இருக்கு மதத்தை ஒட்டிங்கிறது ஆனால் இப்போ என்ன நிலைமைனாக்க வேற்று நாட்டு சக்திகள் இந்த மதவாதத்தை அதுவும் சொல்லக்கூடிய இந்த ஷரியாலாவை வந்து இம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து அந்த இஸ்லாமிய அந்த கலிஃபேட்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இம்போஸ் அதாவது கலிஃபேட் அப்படின்னாக்க எங்களுக்கு மதம் தான் முக்கியம் மதம் சார்ந்த நிலமாக இருக்கணுமே ஒழிஞ்சு நாங்கள் நீங்கள் சொல்கிற நாடுங்கிற ஒரு கான்செப்டை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி என்னைக்கு இந்த பிரச்சனை உலகம் புறவே ஆரம்பிச்சு வஹாபிசம்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய இந்த முறை இந்த இதை வந்து கொண்டு வந்ததுனால தான் மிகப்பெரிய தாக்கம் இது வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க ஈவன் இஸ்லாமிய இதுலையே வந்து அமைதியை விரும்பக்கூடிய பல அறிஞர்கள் சொல்ல விஷயம் இது வந்து இஸ் குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் வந்து தவறாக திசை திருப்பி சொல்கிறாங்க இதை வந்து ஒரு தவறான படிப்பையாக மக்கள்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரியான நிலைமை ஏற்படுது இன்னொரு செக்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா இதுலேயே மூணு இருக்குது அல் தக்கியா தாருல்ஹர் தாருல் இஸ்லாம் அதாவது எப்படின்னாக்கா சிறுபான்மையினராக இருக்கும்போது பணிஞ்சு போங்க அதே சமயத்தில் மெதுவாக உங்கள் உரிமை அடிப்படை உரிமையிலேருந்து எக்ஸ்ட்ரா உரிமை நாங்கள் வந்து ஸ்பெஷலானவங்க எங்களுக்கு உரிமை கருங்க இவங்க உங்கள் எண்ணிக்கையை ஏற்றிக்கிற வழிக்கு அதை கேளுங்க அதுக்கு அடுத்த நிலைமைன்னு வரும்போது எங்கே பெரும்பான்மை ஆகிட்டிங்கன்னா நீங்க சொல்றது தான் சட்டமா இருக்கும் சரி சோ இந்த மாதிரியான இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எங்க எடுக்கிறாங்க இல்ல இந்தியாவில் வாழும் முஸ்லீம்கள் முஸ்லீம் நாடா மாத்துறணும் எங்கயாவது எந்த ஒரு இஸ்லாமியராவா சொல்றாங்களா இல்லங்க இல்ல நான் உங்களுக்கு அதற்கான ஆதாரத்தை காட்டுறேன் மாத்து இந்து நாடு மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா மோகன் பகவத் இந்து நாடா மாத்துறணும் தான் சொல்றாரு இல்ல 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 இந்து முதல்ல விஷயம் தெரிஞ்சுங்க இந்தியாவில் இருந்து செல்லும் முஸ்லிம்களுக்கும் ஈஸ்ட்ல என்ன தெரியுமா பேர் அவங்களுக்கு இந்து தான் என்ன இந்து நாட்டில் இருந்து வரக்கூடியவங்களுக்கு கூட பேர் அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க முதன்மை கூடிய மக்களங்க இஸ்லாமியர்கள் முன்னோர்கள் எல்லாம் நம்ம இந்துவாதம் பாதி பேர் இருந்தாலும் பார்த்துக்குறீங்க ஆமா அதை தான் சொல்றோம் நாங்க என்ன சொல்றோம் நீங்க எது அதாவது இஸ்லாமியர்களுக்கு நான் சொல்லும் விஷயம் அவர்களை நான் வந்து எந்த வகையிலும் இது பண்ணல ஆனா சொல்லக்கூடிய விஷயம் தயவு செய்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய வெளிநாட்டில் தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய இவங்க கூட எந்த தொடர்பையும் வச்சுக்காதீங்க தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற இடம் யாரு யாரு கண்டுபிடிக்கணும் அரசு கண்டுபிடிக்கலாங்க எவ்வளவுதான் கண்டுபிடிக்கிற இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எவ்வளவு பெப்பஞ்ச பாதிக்க இல்லாம சில விஷயங்கள் வலதுசாரி அமைப்பை நிறைய பேர் சொல்றீங்க பாகிஸ்தானுக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு இம்ரான்கானும் ஸ்டாலின் பேசிக்கிறாங்க

மட்டும் ஒரு பாகிஸ்தானில் கூட ஒரு தீவிரவாத அமைப்பை அமெரிக்காவோட பிரஷர்னாலேயோ உலக நாடுகள் தடை அதே அமைப்பு இன்னொரு பேர்ல செயல்படும் இன்னொரு பேர்ல தொடங்கப்படும் தமிழ்நாட்டை ஒரு உதாரணம் சொன்னா சிமி சிமி வந்து இதே அமைப்பு தடை செய்யப்பட்டப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ரெண்டு மூணு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது வந்து உருமாறியிருக்கு

திமுக அதன் தலைவர் ஸ்டாலின் நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு இதுவான விஷயங்கள் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா நம்பவே முடியலை இன்னொரு விஷயம் லேட்டஸ்டா கோலம் விஷயம் நடந்தது இல்லையா அதுல அந்த ஒரு பெண்ணை வந்து இது பண்ணாங்க அவங்க யாருன்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய ஒரு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க அவங்க பாஸ்போர்ட்டை பலவாட்டி சந்தேகத்துக்கு இடங்கமான முறையில தொலைஞ்சு போயிருக்குன்னு வேணும்னு சொல்லி புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்காங்க அதாவது அவங்க இது பண்றது இது மட்டும் இல்லாம கோலம் போர்ட் பெண்ணையும் அழைச்சி திரு ஸ்டாலின் பேசுறாரு அதே போல ஒரு விழிப்புணர்வு பாடல்கள் பாடுறது அந்த ஒரு ஒரு பையனையும் அழைச்சி பேசுறாரு இது மாதிரி எந்த சம்பவங்கள் நடந்தாலும் திரு ஸ்டாலின் அழைச்சு பேசுறாரு உடனே அவங்களுக்கு இவங்களை அழைச்சு பேசுறவ இல்ல நானே கேக்குறேன் இவங்களும் அழைச்சி பேசுறவரு சரி இந்துக்கோவிக்கு பிரச்சனைனா மட்டும் என் கண்ணு காணாம இருந்துடுறாரு

பக்கத்திலே ஜாதி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை வச்சுக்கிட்டு ஜாதியத்துக்கு எதிராக பேசுறாரு இதெல்லாம் வந்து நான் வந்து

பெண்கள் போராட்டத்துக்கு வரமாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் யாரோ ஒரு நாட்டில் முகமது நபியையும் இல்லைன்னா வந்து பற்றி தவறாக சித்தரித்து ஏதோ ஒரு படம் எடுத்ததற்காக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரலில் தாக்கப்பட்டது இதுல யாரு பண்ணாங்க முஸ்லீம் மட்டும் தான் பாருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடியெல்லாம் அங்க இருக்கு ஆக இதை செய்ததுக்கு முஸ்லிம்கள் செய்தார்கள் அவங்க இது பண்ணாங்கன்னு இருக்கட்டும் ஏதோ ஒன்று பண்ணதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் பண்ணணும் அப்போ அவங்களோட நோக்கம் என்ன இவங்க பின்னாடி ஒழிஞ்சுக்கணும் அதுல பெண்கள் வந்தாங்களா நீங்க அந்த போராட்டத்துல தயவு செஞ்சு ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ காட்டுங்க ஆக அவங்க ஒரு தெளிவான நோக்கத்தோட தான் போயிருக்காங்க ஆனா இந்த சமயத்துல சாகின்பாகல என்ன பண்றாங்கன்னா முதல்ல பெண்களை வச்சுதான் முன்னெடுக்கிறாங்க இந்த போராட்டத்தை இது எதுக்காகன்னு சொல்லி பண்றாங்க ஆக்சுவலி பண்ணது உண்மையாவே விஷயம் இவங்க பண்ணதுக்கு காரண காரணம் இந்த முஸ்லிம் ஓட் பேங்க்க ஒண்ணு சேர்க்கணும் இதை வந்து டெல்லி எலெக்ஷன் எலக்ஷன் தான் கொண்டு போனாங்க ஆனா டெல்லி எலெக்ஷன் போராட்டம் இல்ல நிச்சயமா கிடையாது மீக்கான போராட்டம் நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்க பல முக்கோ இத இதுதான் சொல்றேன் இதுதான் அதாவது இது ஓட்ட இல்ல 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 இது ஓட்ட அரசியல் அரசியலும் மீறி பிரிவினைவாத அரசியல்னு நான் சொல்றேன் நான் பகிரங்கமா சொல்றேன் இது ஓட்டு அரசியல் மட்டுமல்ல இதையும் மீறி இது பிரிவினைவாத அரசியல் இதற்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் துணை போக கூடாது கடைசியில் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மாதிரியான கட்சிகள் அவங்கள நட்டாற்றில் உற்றுவாங்க இதற்கு பலிகடாவாக இந்த சமூகம் ஆக்கப்படும் சரி பிரிவினைவாதம் வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதல்வர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க என்பிஆர்ல இருக்கிற அந்த நாலு கொஸ்டின் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு மத்திய எதுக்காக அந்த நாலு கொஸ்டின் ரிமூவ் பண்ண சொல்றாரு இல்ல முதல்ல வந்து நான் என்ன உங்ககிட்ட கேக்குறேன்

அப்படிங்கறது புரியாத புதிர் தான் அதுவே இதுவே தெரியாம அனுப்பி வைச்சிருக்காங்க இந்த நாலஞ்சு கொஸ்டினை நீக்குங்கன்னு சொல்லி நம்ம தமிழக அரசு பண்ணியிருக்கிறதே தப்புன்றீங்களா இப்படி அவங்க சொல்லியிருக்கறது அவங்களோட கருத்து ஆனா நீங்க நேரடியா மக்களை கேட்கறீங்க ஆமாங்க அதே மாதிரி நம்ம தமிழக அரசு நமக்கு யாரும் போட்டு உட்காந்துருக்கோம் இல்லங்க அதைத்தான் நான் சொல்றேன் இவங்க போய் கேட்டதுனால யாரு இஸ்லாமிய அமைப்பினர் போய் கேட்டதுனால அவங்களுக்கு ஒரு சமாதானம் பேசும் வகையிலையும் உங்களுக்கு நாங்க வந்து எதிரானவர்கள் கடையை கிடையாதுங்கிற சொல்ற வகையிலேயும் முதல்வர் வந்து அனுப்பிச்சிருக்கலாம் அப்ப மக்களின் பிரதிநிதியான அவங்களுக்கும் தெரியல ஆமா உண்மாதுதான் தெரியல உண்மாதுதான் சரி இதை வந்து மறுக்க முடியாது சரி இதை நான் வந்து இவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு பாதகமானு பேச விரும்பல என்ன தெளிவோ அதை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இதுல மூடி மறைக்கிறதுக்குலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் டிராப்ட் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அபிஷியல் கம்யூனிகேஷன் இந்த டிராஃப்ட்டை பேஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஃபைனல் ஃபார்ம் வரணும் இது வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் இதுக்கு முன்னாடியே எல்லாம் குதிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது தவறான விஷயம் அடுத்தது டெல்லி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மோல்விகளை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு என்ன கூப்பிட்டு பேசுகிறாரு உங்களுக்கான தொகையை அதிகப்படுத்தப்படும் இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்கிறாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து போராட்டம் வலுப்பெறுது ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமியா மில்லியா நான் இப்போ நான் வந்து சிறுபான்மை இதில் ஜல்லிக்கட்டில் எங்கே ஆரம்பிப்பு ஆரம்ப புள்ளின்னு சொன்னேனும் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஜாமியா மில்லியாவும் அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி சொல்றாங்க இது ரெண்டும் சிறுபான்மையின இன்ஸ்டிடியூஷன் சரி அங்க அவங்க வந்து அட்டாக் பண்ண ஏதாவது எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் கட்டுப்படுத்த முடியாத நிலையில தான் இந்திய அரசு இருக்கு எதையும் கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தையும் அதே மாதிரி ஜாமியா மில்லியா இதெல்லாம் கூட உங்களால ஒரு முறைப்படுத்த முடியும் அதாவது சிறுபான்மை பல்கலைக்கழகம் அதாவது இன்னைக்கு சிறுபான்மை பல்கலைக்கழகம் சிறுபான்மை பல்கலைக்கழகத்துக்கு அத்தனையான உதவிகளையும் மத்திய அரசு செய்கிறது இத செஞ்சா கூட நாங்க அமைதியா இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவோம் சார் அதை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தினா நீங்க என்ன சொல்றீங்க அடக்குமுறையை ஏவுகிறது அரசுங்கிறீங்க கோர்ட்டுக்கு போறீங்க இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இந்த இதுல இருக்கு இல்லையா ஷாயின் பாகுக்கே ஜனவரி மாதம் அஞ்சு பேர் வந்து ஒரு சூட் ஃபைல் பண்றாங்க இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு இந்த மாதிரியான விஷயம் இதனால வந்து இதை இந்த போராட்டத்தை வந்து நீங்க தடை செய்யணும் அப்படின்னு அரசு கோர்ட் என்ன சொல்றாங்க இது போலீஸ் சப்ஜெக்ட்

எல்லா இந்த அரசு சேவைகளையோ இந்த பொதுத்துறை சேவைகளையோ அனுபவிப்பதற்கும் முழு அதிகாரம் இருக்குது சாலைகளோ மற்ற இது இடங்களோ எதையும் பண்ணுறதுக்கு ஆனால் அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு போராட்ட இதை இவங்க கிட்ட பேசுறதுக்காக ஒரு அமைதி குழு கோர்ட் அனுப்புது சரி நான் என்ன கேட்குறேன் எல்லாத்துலேயும் தலையிடுற கோர்ட்டு அரசு இதையே பண்ணினாக்க நீங்கள் இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு சொல்லக்கூடிய கோர்ட்டு இதே இவங்க வந்து குழு அனுப்புகிறாங்க என்ன சொல்கிறாங்க அதனால் பார்ட் ஆஃப் த ரோட திறந்து விட்டாங்களாம் ஏன் முதல்ல கலைஞ்சு போக வேண்டியது இது வேணு அதுக்கு வந்து வேற எதாது மெத்தட் இல்லையா அப்படி இல்லாம பார்ட் ஆப் த ரோடு திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் ஒரு பார்ட் ஆஃப் த ரோட இவங்க வந்து புடிச்சு வச்சிருக்காங்க ஆக இன்னும் டிராஃபிக் பிரச்சனை தண்ணியா ஒரு இடத்துக்கு போய் போராட்டம் பண்ணணும்னு கேட்டுருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்படி யார் ரோட்டுக்கு வந்து அப்படியே நேரா வந்து உக்காந்துருவாங்களோ

எல்லாரும் பெருவாரியாக பண்ணட்டுங்க ஆமா வெள்ளிக்கிழமை மாரியம்மா குழு வந்து எல்லாரும் வந்து போராட்டம் பண்றாங்கன்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அப்படி கிடையாது ஆனா வெள்ளிக்கிழமையில்தான் பாருங்க இந்த மசூதிகள்ல நடைபெறும் கூட்டத்துல தான் முக்கியமான பல ஃபத்வாக்கள் பத்துவான்னு சொன்னாக்க இந்த ஆர்டர் போட்டாச்சுன்னா இதை நிறைவேற்றணும் அது அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் நீங்க எதாவது கோயில போய் பாத்திருக்கீங்களா இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் இதே தேவாலயங்கள்ல அதே மாதிரி இவங்க வந்து சொல்லுவாங்க பாஸ்டர்ஸ் இவங்களுக்கு ஓட்டு போடு அவங்களுக்கு ஓட்டு போடு அதே சமயத்துல நீங்க வந்து மசூதிக்கு போங்க இவங்களும் இந்த மாதிரியான கூட்டங்கள் கூடும் நிலைமையில இவங்களுக்கு ஓடு ஓட்டு போடு அப்போ மதமா இல்லனா வந்து மதத்தை தழுவிய அரசியலா இல்ல இல்ல அப்படி பார்த்தா எதிர்முனையில இந்த பக்கம் அர்ஜுன் சம்பத் ராமகோமாலன் போன்றவர்கள் நடக்குதா தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க கோவில் என்பது வழிபாட்டு தலமா இல்லையா

அதை வந்து அதுக்கு வந்து இவங்க கட்டுப்பட்டே ஆகணுங்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அதுக்கான ஒரு அரசியல் தளமாகவும் உங்களுடைய சுயநலத்திற்காக சரி

சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்பட்ட போராட்டம் பர்மிஷன் இல்லாம நடத்தப்பட்ட போராட்டம் ஆனாலும் போலீஸ் தான் போய் அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு அதே நேரத்துல நீங்க என்ன சொல்றீங்க அடுத்த நாள் இந்த ஃபுட்டேஜ்ல பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி பேரு இந்த பேரிக்கேடு அந்த பக்கம் தடி கூட இல்லாம போலீஸ்காரங்க நிக்கிறாங்க சரி போய் அவங்களை முள்ளு பண்றாங்க காரணம் என்ன இது நடக்கணுங்கிறதுக்காக இது நடந்தா தான் முன்னாடியே ப்ரீ பிளான்டு அப்போ தமிழகம் பூரா எல்லா இடத்துலயும் ரெடியா இருக்கணும் எல்லாருங்கிறத ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ள

அதை தான் தெரிய வச்சுட்டு அதை சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் லாஜிக்கே இல்ல சார் இது ஏன் இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆதரவு நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரி அப்போது அது என்ன நடக்க கூடாது சார் இது மாதிரி தொடர் வார்த்தைகள் பாஜகவை சார்ந்த தரப்பினர் நிறைய பேசிட்டு இருக்காங்க கபில் மிஸ்ரா போடுறாரு ஒரு ட்வீட் போடுறாரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்தை நீங்க காலி பண்ணி கொடுக்கலாம் காவல்துறை எங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு கபில் மிஸ்ரா ட்வீட் போடுறாரு எப்போ ட்ரம்ப் வர சமயத்துல அப்ப உளவுத்துறை அங்க இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும் மத்திய அரசு இதை கண்டுக்கலையா இல்ல இல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க இல்ல இல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க ஆமா ட்ரம்ப் ஒரு நேரத்துல ஏன் இவங்க பண்ணாங்க இந்த சிஐ எதிர்ப்பாளர்கள் சொல்லக்கூடியவங்க ட்ரம்ப் வர நேரத்துல ஏன் இத பண்ணாங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஆடிட் பண்றாங்க இல்ல இல்ல அது இருக்கட்டும்ங்க அது இருக்கட்டும்ங்க நான் வரேன் வரேன் 70 நாள் போராட்டம் பண்ணாங்க ஒபாமா வந்தாரு இல்ல ஒபாமா வந்தது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் புசா வரும்போது தான் போராட்டம் நடக்கும் கலவரமே நடக்கும் இல்ல அத விட்டுட்டுங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒபாமா வந்தாரு ஞாபகம் உங்களுக்கு ஒபாமா வந்தப்போ சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் மீது தாக்குதல்னு சொன்னாங்க இதுல சர்ச்சில் வந்து சொல்லிட்டு அப்புறம் ஒபாமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போறாரு மிஷல் ஒபாமாவோட இதுங்கிறதுனால அதனால ஒரு பிரஷர்னால ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போகும்போது இந்தியாவுக்கு எதிராக சிறுபான்மையினர் நல பாதுகாக்கப்படணும் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு போனார் பத்தி அதை சொல்லிட்டு போகும்போது போனதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது பார்த்து அந்த சர்ச்சுக்குள்ளேயே இருந்த ஒரு ஆள் முன்பகை காரணமாக அந்த அடிச்சிருக்காரு ஆனால் அது எப்படி திசை திருப்பப்பட்டது காவிகள் அடித்தார்கள் இந்துத்துவா இவர்கள் செய்தார்கள் இப்படின்னு வரிசையாக எல்லாம் வந்து சொன்னாங்க மீடியாவும் பேசிட்டு ஆனால்

நீதிமன்றம் சொல்லட்டும் அந்த நீதிபதியும் மறுநாளே பஞ்சாபுக்கு மாத்துறாங்க ஏங்க மறுநாளே பஞ்சாபுக்கு மாத்துனாங்கன்னா கொலீஜியம்ல அவரை மட்டும் மாத்திருக்காங்க நீங்க சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் கொலீஜியம்ல

உங்களை பார்த்துட்டு தாராளம் பாக்கட்டும் அவங்களுக்கு தெரியும் இல்ல இப்ப நீங்க திரும்ப பாருங்களேன் கொலிஜியம் இன்னைக்கு போட்டு அடுத்த நாள் ஆர்டர் வந்துட்டு போறது கிடையாது இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச ஜட்ஜஸ்க்கே தெரியும் அவங்களுக்கு அது எத்தனை வருஷமா இருக்காருன்னு பாருங்க அந்த ஜட்ஜு

இவர் வந்து கொலிஜியம்ல இவர் கூட சேர்ந்து எத்தனை ஜட்ஜுகள் மாற்றப்படார் இவர் மட்டும் இந்த இதில் வந்து பாஜக தலைவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை தந்த ஒரு நீதிபதி மாற்றப்பட்டார் நீதிபதி மாற்றப்பட்டது பெரிய ஆச்சரியமா மக்கள் பார்க்கவே இல்லையா தெரியுங்களா நீதிபதிகள் புலம்புறது எல்லாம் பார்த்துட்டாங்க மக்கள் இந்திய மக்கள் சரிங்களா நீதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல தான் நீதிபதிகள் பல கேஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த அரசுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே பண்ணலை இங்க அதாவது இன்ஃபேக்ட் சொல்ல போனா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட இண்டிபென்டென்ஸையும் அட்டானமிட்டியும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நின்ன பாஜக நின்னாங்க அந்த மாதிரி தான் இருக்கணுமே ஒழிஞ்சு அவங்க மேல நான் சொன்னதை நீ கேட்கலன்றதுக்காக காங்கிரஸ் மாதிரி இம்பீச்மெண்ட் கொண்டு வரல அது அப்படிங்கிறத முக்கியமான கடைசி கேள்வி சார் மோடி அமித்ஷா இன்னும் இன்ன வரையிலுமே போராட்டம் நடக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வந்து பேசல அந்த மக்களுக்கு மோடி அமித்ஷா எதுக்கு எடுத்தாலும் மோடி வரணும் அமித்ஷா வரும் கொழையாடி அது தேவையில்லைங்க தேவையே கிடையாது தூரம் தேவையே பண்ணவும் கூடாது போதுமா தேவையே இல்ல பண்ணவும் கூடாது அது வந்து இந்த போராட்டங்களின் வீரியத்தை அதிகப்படுத்தும் எந்த ஒரு அரசியல் குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் அந்த அமைப்பை அவர் அமித் ஸ்டேட்மெண்ட் தெளிவா விட்டுட்டாரு என் ஆபீஸ் உங்களுக்காக சரி நீங்க தாராளமா வரலாம் பேச்சுவார்த்தை நடத்தணும்னாக்க சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறமும் நான் இங்கேதான் தான் இருப்பேன் நீ வா அப்படின்னு சொன்னா நான் நாம போலாமே அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்மள அவங்க தேவையில்லை தேவை இல்லை தெரிஞ்சு தேவையில்லை அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை தான் வழி நடத்துவோம் அப்படி பாத்தீங்கன்னா கேஜ்ரிவாலுக்கு சப்போர்ட்டா பல விஷயங்களை இந்த போராட்ட இதுலயே கூட கேஜ்ரிவாலுக்கு ஆதரவா பல நேரத்துல இருந்து அவரே போய் பேசுறேன் ஆனா அவர் இனி வரைக்கும் போல காரணம் என்னன்னா முதல் நான் யாதோ யாரா இருந்தாலும் சொல்றேன் கேஜ்ரிவால் போவதே கூட போவதாக இருந்தா நான் தான் சொல்றேன் காரணம் என்ன இது ஒரு தவறான முன்னெடுப்பா இருக்கும் அது வேண்டாம் இந்த பேச்சுவார்த்தையை தீக்கிறதுக்கு பல மட்டங்களிலிருந்து ஆரம்பிக்கணும் அதாவது அதிகாரிகள் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுங்க இல்ல உங்களுக்கு அதுக்கு தேவையான இது கட்சி தலைவர்களோ இல்லன்னா வந்து குறிப்பா அரசுலயே வந்து ஒரு சில எம்எல்ஏக்களோ அவங்களாம் போய் பேசட்டும் இதெல்லாம் தீர்வு காணலன்னா எதுக்கு எடுத்தாலும் எங்க வீட்ல வந்து குழாயில தண்ணி வரல நாளைக்கு மோடி வந்து இது பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்க மோடி வழிகா அமித்ஷா வழிகா எடப்பாடி பதவி இழக்கணும் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு இல்ல ஊடக ச அமித்ஷா வழி அமெரிக்க ஊடகங்கள் ட்ரம்ப் வரும்போது எழுதுறாங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குது உணவு இருந்து நடக்குது இன்னொரு படம் டெல்லியில் பத்தி எரியுது அப்படின்னு அமெரிக்கா அத அதில் பத்தியல்ல அமெரிக்கா ஊடகங்கள் இல்லை அமெரிக்கா ஊடகங்களுக்கு யார் இன்புட் கொடுக்கறாங்கன்னு பாருங்க யாரு இருக்கக்கூடிய விலை போன நான் இதே சொல்றேன் குறிப்பிட்டு சொல்றேன் விலைப்போனை ஒரு சில இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய ஜர்னலிஸ்ட்டு இதை எழுதி கொடுக்குறாங்கன்னு அதுக்கு நான் ஆதாரத்தையும் கொடுக்க முடியும் இது ஒரு தடவை ரெண்டு தடவை ஊடகவியலாளர்கள் நம்ம தீய சக்திகளோடு தொடர்பு நிச்சயம் இம்ரான் கானோட தொடர்பு

என்ன வேணா பேசலாம் சூடான் நாட்டை சேர்ந்த ஆளு கூட இந்தியாவோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருக்கான் திடீர்னு வந்துட்டு பங்களாதேஷ்காரன் இல்லீகலா இந்தியாக்குள்ள வந்துட்டு வெஸ்ட் பெங்கால இருந்து ரேஷன் கார்டும் ஆதார் கார்டையும் வாங்கி வச்சிட்டு அவன் ரெண்டு பாஸ்போர்ட்டோட பிடிபடுறான் இதெல்லாம் நடக்கணும் சரண் இந்த முறைப்படுத்துங்க அவங்க கேக்குறது என்னன்னா முறைப்படுத்துங்க இல்ல எங்களுக்கு அச்சை இருக்கு எங்களுக்கு அச்சைங்கறதை கொஞ்சம் தெளிவுபடுத்திறான் அச்சம் எதனால இருக்குன்னாக்க இன்னைக்கு பல நாடு புறா காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு பல இதுல ரோஹிங்யாஸ் ரோஹிங்கேஸ் அவங்க சொந்த நாட்டிலேயே அமைதியாக இருக்க முடியல அங்கே இருந்த மக் மியான்மர் மக்களை அடித்து இது பண்ணாங்கன்றதான் ஓட ஓட விரட்டினாங்க பங்களாதேஷ்குள்ளே வந்தாங்க பங்களாதேஷ்னு அவங்க இஸ்லாமியர்கள் கூட நிம்மதியாக இருக்க முடியல அடுத்த நாள் என்ன பண்ணாங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க இந்தியாக்குள்ளே வந்தாங்க ஒரு சில பேரை சைலண்டாக இந்த மாதிரியான இவங்க தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தணுங்கிற ஒரு குரூப் ஒரு சிலர் மட்டும் காஷ்மீரில் அப்புறம் இந்தியா பூரா அவங்க வேலைக்கு அனுப்புறதா சொல்லிட்டு ரொம்ப சீப் லேபர்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரையும் மெது மெதுமெதுவாக இந்தியா பூரா ஊடுருவி வச்சுருக்காங்க இன்னைக்கு அவங்களையே ஒரு குரூப்பா வச்சுட்டு பணம் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து சம்பாதிக்கிற பணம் போயிடும் எப்படின்னாக்கோ ஒரு மாசத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னாக்க ரெண்டாயிரம் ரூபாய் இவங்களுக்கு போகும் ரூபாய் அவங்களுக்கு போகும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை அவனுக்கு வேற வழி கிடையாது இவங்க சொல்றதை கேட்டான டாக்குமெண்ட் இல்லை ஒன்றும் கிடையாது ரெண்டாவது விஷயம் என்னன்னாலும் கலவரம்னாலும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா வெஸ்ட் ட்ரெயின் ஏறிச்சாங்க வெஸ்ட் பெங்கால்

செத்தார் அவர் பின்னாடி இத்தனை பேர் வந்து அந்த படுகொலையில் இது தீவிரவாதத்தில் ஈடுபட்டாங்கன்னு தான் சொல்லணும் படுகொலை கிடையாது தீவிரவாதம் அது கூட எத்தனை பேர் செத்தாங்க அது ராஜீவ்காந்தி படுகொலை அப்புறம் இல்லாமல் இவங்களே போய் கேட்பாங்க இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்கணும் பொது மன்னிப்பு கொடுக்கணும் இவங்களை இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும் ஏன் பண்ணணும் ஒரு இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த ஒருத்தரை நாட்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு

மேல சந்தேகம் வருது ஏன்னா அடுத்தது அல்டிமேட்டா இது யாரோட கையில வந்து இந்த கட்சி வரும் இந்த தொடர்ந்து ஆட்சி ஆமாங்க இருக்கட்டும் அவங்களுக்கு தூக்கு தண்டனையே ஆயுள் தண்டனையே குறைச்சிருக்காங்க அப்படின்னு நீ சாக வேண்டாம் சாக வேண்டாம் ஆனா உன் ஆயுள் முழுவதும் ஜெயில எதுங்க ஒரு படிப்புனே இருக்கணும் இல்லன்னா நீங்க என்ன சொல்றீங்க இன்னும் நம்ம இருபது பேரை வந்து நாளைக்கு வந்து வேற ஏதாவது தீவிரவாத கொடுக்கல இவங்க வந்து ஆதரிக்காது இல்ல இல்ல அதாவது வந்து படுகொலையை வந்து இன்னொரு நல்ல அரசியல் தலைவர்கள் மேல இந்த மாதிரியான படுகொலை தீவிரவாதத்தெல்லாம் பண்ணலாம் திரும்ப திரும்ப அதே கேஸ் தனி சப்ஜெக்ட் பேட்டரி வாங்குனவங்க சார்ஜ் பி கொடுத்தவங்க குடுத்தவங்க அப்படின்னு தெரியாம வாங்கிக்கல நீங்க என்ன நீங்க டியூரா செல்லும் நிப்பான் பேட்டரியும் சிம்பிளா போயிட்டு அப்படி போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு இந்தாங்க நான் வந்து கிளாக்குக்கு போறதுக்கு வாங்கி குடுத்தேன்னு சொல்றாரு அது என்ன மாதிரியான பேட்டரின்னு அவனுக்கு தெரியாத பேரறிவாளனுக்கு நான் என்ன கேட்குறேன் அந்த என்ன பேட்டரின்னு தெரியாது என்ன பர்பஸ்க்குன்னு தெரியாது சும்மா வந்தாங்க கேட்டாங்க தம்பி இந்த இவரு அண்ணாச்சி கடையில் போயிட்டு நீ வந்து ட்யூரா செல் பேட்டரி வாங்கிடுவாப்பா கிளாக்கு போகணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க அது ஸ்பெஷல் பேட்டரி ஐடிக்கு யூஸ் பண்ற எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ்க்கு யூஸ் பண்ற பேட்டரி அது தெரியாத அவனுக்கு அப்போ அந்த மாதிரியான ஆளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் பொது மன்னிப்பு கொடுக்கணும் வந்த உடனே வந்து ராஜ மரியாதை

போய் பார்த்தாங்க மட்டும் இல்லை நளினி ஜெயிலில் இருக்காங்க எந்தவித ஆதரவும் கிடையாது அவங்க பொண்ணு எப்படி லண்டனுக்கு போனாங்க அவங்களுக்கு அங்கே படிக்கிறதுக்கு உண்டான உதவிகளை செய்தது யாரு யாரானு வந்து இதை வந்து விளக்கட்டுமா இதை வந்து நீங்க வந்து இவங்க கிட்டக்க அரசு கிட்டக்க யாரும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான எங்களுக்கு வந்து முழுசா இந்த விவரம் தெரிஞ்சாகணும்னு நீங்க கேட்டு பாருங்க அது பின்புலத்துல யார் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கிராண்டா கல்யாணம் நடத்தப்பட்டது நீங்க அங்கே அமர் லண்டன்ல படிக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு செலவாகும் அப்போ என்னன்னா இது எல்லாமே திட்டமிட்டு நடத்த அதே மாதிரி எந்த ஒரு தலைவரும் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு தலைவரும் சாகல வெறும் மட்டும் மட்டும்தான் சேர்த்தாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எந்த தலைவரும் கடைசி நேரத்தை எல்லாரும் ஓடிப்பாங்க அவர் பின்னாடி இருப்பாங்க தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நிழலாய் தொடரக்கூடியவர்கள் அவர்கள் இது பண்ணல அவங்க கூட்டணி கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக போன்ற கட்சி யாரும் போகல என்ன நடந்தது அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இவங்க எஸ்கேப் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் ஒரு மெசேஜ் மட்டும் நான் ஆளுநர் அதுக்கு வந்து அவர் மட்டும் தான் அனுமதி கொடுக்கணும் அதற்கான அவர் தான் விடுதலைக்கான முயற்சி எடுக்கணும் ஆளுநர் அவர் கையில் செய்யலன்றதுக்கு ரமேஷ் சேதுராமன் பேசுறதுல இருந்தே புரிஞ்சுப்பாங்க மக்கள் நல்லாவே நீங்க சொல்ற கருத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் நன்றி ரமேஷ் கொண்டு போனீங்கன்னா சந்தோஷப்படுவேன் நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்